ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நாடு முழுவதும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இதை விட அச்சுறுத்தும் நிலையில் ஒரு புதிய தொற்று உருவாகியிருக்கு. அதோட பேர் கருப்பு பூஞ்சை நோய். இப்போது மக்களிடையே அதிகமாக பரவிட்டு வருது. கருப்பு பூஞ்சைனா என்ன, அது எப்படி பரவுது, அதோட அறிகுறிகள் என்ன, இதுக்கான சிகிச்சைகள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருப்பு பூஞ்சை நோய் அப்படிங்கிறது ஒரு வகையான பூஞ்சை இனத்தை சார்ந்த நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பெயர் முகராமை ஹோசிஸ். இது எப்படி பரவுது அப்படின்னா, காற்று, மண், நம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வழியாகத்தான் அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நோய் வந்து அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. எதனால் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க மக்கள் இந்த நோயினால் அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் கொரோனா தொற்று மக்களிடையே அதிகமாக பரவிட்டு வருது. இந்த கொரோனா தொற்று ஏற்பட்ட மக்கள்கிட்ட வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். இந்த நோய் யார்கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கோ அவங்கள்ட்ட தான் அதிகமாக பரவும்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கண் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க வருஷத்துக்கு ஒரு 10-15 பேர் வந்தாங்க அப்படின்னா, இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நோயாளிகள் ஒரு மாதத்துக்கே 10-15 பேர் வர்றாங்க. இந்த கருப்பு பூஞ்சை தொற்று நோய் யார் யாரை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி யாருக்கு குறைவாக இருக்கோ அவங்கள பாதிக்கும். ரெண்டாவது சர்க்கரை நோயாளிகளை பாதிக்கும். மூணாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்கள அவங்கள பாதிக்கும். நாலாவதாக சிறுநீரக செயலிழப்பு உள்ளவங்களையும் பாதிக்கும். அஞ்சாவது ஹீமோதெரப்பி சிகிச்சை எடுத்துகிட்ருக்கவங்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருப்பு பூஞ்சை நோயோடைய அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கண் மற்றும் அதனுடைய சுற்றி இருக்க பகுதிகளில் வந்து வலி இருக்கும். கண்கள் வந்து சிவந்து காணப்படும். முகத்தில் வந்து தொடர்ந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும். கண்கள் மற்றும் அதனுடைய சுற்றி இருக்க பகுதிகளில் கொஞ்சம் நிறம் மாறி கருப்பு கலரில் தெரியும். திடீரென பார்வையும் இழத்தல் ஏற்படும். அதுக்கடுத்து கண்கள் வந்து வீக்கமடைந்து காணப்படும். கருவிழிகளில் ஏதோ தூசி விழுந்த மாதிரி அழுந்திக்கிட்டே இருக்கும். கருவிழிகள் அங்கிட்டு இங்கிட்டும் அசையாமல் இருக்கும். கண் தசைகளுக்கு வலுவு தரக்கூடிய நரம்புகள் வந்து செயலிழப்பு ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கண் வந்து ஏதோ எறும்பு கடித்த மாதிரியும் கொஞ்சம் வீங்கியிருக்கும். இங்கே கண்ணை சுற்றி இருக்க பகுதியும் வீங்கியிருக்கும். அதுக்கடுத்து அந்த கருவிழியில் வந்து கருப்பு நேரத்தில் ஏதோ புண்ணு இருக்க மாதிரி தெரியும். மூக்கடைப்பு, மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகளும் தொடர்ந்து இருக்கும். மூக்கில் வந்து எனி டைம் நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ரத்தமும் வடியுங்க. அதுக்கடுத்து COVID-19 வந்தவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸ்க்ரீனில் இருக்க சிம்டம்ஸ் பார்த்துக்குங்க. இந்த கருப்பு பூஞ்சை நோய் தொற்று வந்துருச்சுன்னா இதுக்குரிய சிகிச்சைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே போய் பார்த்துட்டிங்கன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தருவாங்க டாக்டர்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா, காது, மூக்கு, நரம்பு, தொண்டை, சைனஸ் பிரச்சனைக்கு பார்ப்பாங்க பாருங்கள். தனித்தனி பிரிவுகளில் பார்ப்பாங்க பாருங்கள். அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தருவாங்க. செகண்ட் வந்து முக்கியமாக நீரிழிவு நோயாளிகளுக்கு தாங்க. அவங்களுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் டெய்லியும் ஒன் டைம் வீட்லேயே நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நார்மலாக இருந்தால் ஓகே, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை கூடிருச்சு, உங்கள் சுகர் லெவல் கூடிருச்சு அப்படின்னா டாக்டரை பார்த்து அதற்குரிய மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகளுக்குன்னு ஒரு ஃபுட் சார்ட் இருக்கும். அந்த உணவு முறையை நீங்கள் பின்பற்றிங்கனாவே போதும். அதுக்கடுத்து வீட்லேயே நீங்கள் டெய்லியும் நடைப்பயிற்சி செய்யுங்க, உடற்பயிற்சியும் செய்யுங்க. அதே மாதிரி டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் மெடிக்கலில் வாங்கி சாப்பிடாதீங்க. முக்கியமாக கண் எரிச்சல் இருக்குது, கண் வலி இருக்குதுன்னு ஐ ட்ராப்ஸ் வாங்கி ஊற்றிடாதீங்க. அதுக்கடுத்து நீங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க 1 மந்த்துக்கு அந்த டேப்லெட் சாப்பிடணும்னு. டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் அந்த மருந்து மாத்திரையை நிப்பாட்டவும் வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம COVID-19 என்னென்ன இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோமோ அதே தாங்க இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக முகக்கவசம் அணியணும். அடுத்து சோப்பால் கைகளை கழுவணும். கைகளையும் தூய்மையாக வச்சுக்கணும். முக்கியமாக இந்த நோய் காது, மூக்கு, தொண்டை, நுரையீரல் போன்ற உறுப்புகளை பாதிக்கனால ஆவி பிடிக்கிறதுங்கிற ஒரு நல்ல மருந்துங்க. அதனால் டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நொச்சி, வேப்பிலை, எலுமிச்சை, துளசி, மஞ்சள், ஒரு கை கல்லுப்பு எல்லாம் போட்டு ஆவி பிடிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக COVID-19 ஃபாலோ பண்ணுற சோசியல் டிஸ்டன்ஸும் முக்கியம்தாங்க இந்த நோய்க்கும்.
இந்த கருப்பு பூஞ்சை நோய்க்குன்ட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. இது ஆரம்பத்துலேயும் இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா டாக்டரை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே இது சரி பண்ணிடலாங்க. இதை பற்றி விழிப்புணர்வும் பாதுகாப்பும் நம்மகிட்ட இருந்தால் போதும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் இந்த அவேர்னஸை கொண்டு போனீங்கன்னாவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.